உச்சநீதிமன்றத்தில் கோடைக்கால விடுமுறை அமர்வு பட்டியலிடப்பட்ட வழக்குகளை விசாரித்து வருகிறது. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆதிகேசவனுக்கு 2 வார சிறை தண்டனையும் 1 ஆண்டு வழக்கறிஞராக பணி செய்ய தடையும் விதித்த உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் டிஒய் சந்திரசூட் பீலா திரிவேதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டத்தின் மீது மரியாதை இல்லாதது போல் மனுதாரரின் செயல் உள்ளதாக விமர்சித்தனர். மேலும் தற்போது நீதிபதிகள் மீது மோசமான குற்றச்சாட்டை முன்வைப்பது ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது என்றும், இதுபோன்ற செயல் உத்தரப்பிரதேசம், மும்பை, சென்னை நீதிமன்றங்களில் பரவலாக உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். நீதிபதிகள் மீது தாக்குதல் நடப்பதும், மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதும் கவலை அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். வழக்கறிஞர் ஆதிகேசவனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தண்டனை குறைந்தபட்சமே என கூறிய நீதிபதிகள், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என தெரிவித்து வழக்கறிஞரின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.